இன்று நாம் திருக்குறளில் பார்க்க போவது அதிகாரம் 2 வான் சிறப்பு 13வது குறளான விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அருமையான ஒரு குறள். இந்த குறள் மனிதனுக்கு அவசியம் தேவை. இதை எல்லாரும் நாம் படிக்க வேண்டும். மழை பெய்யாமல் பொய்க்குமானால் கடல் நீரால் சூழ்ந்த இந்நில உலகத்தில் பசியானது நிலைத்து என்று உயிர்களை துன்பப்படுத்தும் என்று இந்த குறள் வாயிலாக வள்ளுவப் பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இயற்கையானது மழையை இடைவிடாது கொடுத்தால்தான் மண்ணில் உயிர்கள் பசிப்பிடி மற்றும் கொடிய நோயிலிருந்து காக்கப்பட்டு வாழும். மழையானது பருவம் தவறி மாறியோ அல்லது பெய்யாமல் போனாலோ உலகில் பஞ்சமும் பட்டினியும் தலை தூக்கி நிற்கும். உலகில் அமைதி இருக்காது. அதனால் இந்த மண்ணுலகிற்கு தொடர்ந்து மழையை வான் வழங்கி வர நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் முடிந்த அளவு மரங்கள் செடிகள் கொடிகள் நட்டு வைத்து சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு சுகாதார கேடு இல்லாமலும் ஆரோக்கியமாக வாழ முடியும். இயற்கை நமக்கு அளித்த கொடையில் முன்னோடியாக இருப்பது மழையே. மாதம் மும்மாறி பெற நாம் சுற்றுப்புற சூழலை பேணி காப்போமா? காக்க வேண்டும்.